ஒன்னு சாதனையை சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல. ஒருத்தன் துணி துவைச்சான், ஒருத்தன் தோசை போட்டான், ஒருத்தன் புரோட்டா போட்டான், இப்படி பலவிதமான ஒயிலாட்டம் மயிலாட்டம் கொலுசு குடம் குக்கரு மற்றபடி எல்லாம் நடந்ததுனால வெற்றி பெற்று. உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம். நடந்து முடிந்த 3 மாநில பொது தேர்தலில் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து இந்த 3 பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேகாலயாவில் கடந்த காலத்தில் நடந்த தேர்தலில் 2 இடங்களை நாங்கள் பெற்றிருந்த நாங்கள் இப்பொழுது 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி மேகாலயாவில் நல்ல முறையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாகாலாந்தில் எங்களுடைய கூட்டணி 60 இடங்களுக்கு 37 இடங்களை எங்களது கூட்டணி பெற்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரிபுராவில் 60 இடங்களில் 32 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் மெஜாரிட்டியாக, சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி என்று சொல்கின்ற அந்த அளவிற்கு நாங்கள் எம்எல் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம். இதில் ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், திரிபுரா முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களை கொண்ட ஒரு மாநிலம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலமாக இருந்தாலும் ஊழலற்ற முறையிலும் மிடில் கிளாஸ் நடுத்தர மக்களை ஊக்கப்படுத்துகின்ற அரசாங்கமாகவும், மலைவாழ் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற அந்த நல்ல காரியத்தில் ஈடுபட்டதனால் மோடியினுடைய அரசு ஈஸ்ட் இந்தியா அந்த பகுதிகளுக்கு 14% வருமானம், இந்திய டோட்டல் இன்கம்ல 14% இந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கியதன் காரணமாக, இது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறோம். இதை நாங்கள் கொண்டாடுவதற்கு காரணம், ஏற்கனவே அரசாங்கம் இருந்த மாநிலம் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கின்ற மாநிலம் திரிபுராவில் மீண்டும் நாங்கள் ஆட்சி பொறுப்பை பிடித்திருக்கிறோம் என்று சொன்னால், ஊழலற்ற நேர்மையான மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு கிடைத்த தனிப்பெரும் வெற்றி, பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஈரோடு பொறுத்தவரை அங்கே பணநாயகம் வெற்றி பெறும். ஒன்று சாதனையை சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல. ஒருத்தன் துணி துவைச்சான், ஒருத்தன் தோசை போட்டான், ஒருத்தன் புரோட்டா போட்டான், இப்படி பலவிதமான ஒயிலாட்டம் மயிலாட்டம் கொலுசு குடம் குக்கரு மற்றபடி எல்லாம் நடந்ததுனால வெற்றி பெற்று. நன்றி. அந்த கடைசியில் சொன்னது கொஞ்சம் எழுதிக்கிட்டு